அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி அதிகரிப்பு மற்றும் தீபாவளி போனஸ் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு போன்றவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் போடுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி வருமான இழப்பினால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஆண்டு ஜூன் 2021 வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஸோ பின்னர் நோய் தொற்று குறைந்ததால் பல்வேறு ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்தது. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு சமீபத்தில் 17% 28% அகவிலைப்படியை அதிகரித்து ஊழியர்களுக்கான டிஏ மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான டிஆர் ஆகியவை வந்து அதிகரித்தது. ஸோ இது வந்து 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சது. ஸோ இந்நிலையில் ஜூலை 2021 டியர்னஸ் அலவன்ஸ், அதாவது அகவிலைப்படி டிஏ, இன்னும் வந்து முடிவு செய்யப்படலை. ஆனாலும் ஏஐசிஏபி அந்த குறியீடுபடி, தரக்குறியீடுபடி ஜனவரி முதல் மே 2021 வரை 3% வரை அதிகரிக்கக்கூடும் என கூறியிருக்காங்க. ஸோ இந்த வழிகளில் பார்த்தீங்கன்னா, 3% அதிகரித்த பிறகு அகவிலைப்படி 28%லேருந்து 3% அதிகரிச்சுன்னா டோட்டலாக 31% வந்து எட்டிடும். ஸோ ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் வந்து ₹50,000 என்றால் அவருக்கு ₹15,500 வந்து டிஏ கிடைக்கும். ஸோ அதாவது ஊடக அறிக்கையின்படி, ஸோ இது வந்து ஊடக அறிக்கையின்படி தான், ஸோ மத்திய அரசு அவங்களோட அதாவது தீபாவளி முன்னர் வந்து டிஏ அதிகரிப்பதற்காக அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிறையும். ஸோ கடந்த ஆண்டை விட மொத்த அகவிலைப்படி 11% அதிகரித்துள்ளது. ஸோ ஜூலை 2021 முதல் அரசாங்கம் அதை 28% குறைத்துள்ளது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா, டியர்னஸ் அலவன்ஸ் என்பது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஒரு நிலையான பகுதியாகும். ஸோ நாட்டின் பணவீக்கத்தின் விளைவாக குறைக்க அரசாங்கம் தனது ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை வழங்குகிறது. ஸோ இது அவ்வப்போது வந்து நீட்டிக்கப்படுகிறது. ஸோ ஓய்வூதியதாரர்கள் இந்த நன்மையை, அதாவது டிஆர் வடிவில் வந்து பெறுகிறார்கள் ஓய்வூதியதாரர்கள். ஸோ மத்திய அரசின் அகவிலைப்படியை மேலும் உயர்த்தி உள்ளதாக வெளியான தகவல்கள் ஊழியர்களோட மத்தியில் மிகவும் ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ அதாவது அகவிலைப்படி 28%லிருந்து 31% இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தீபாவளிக்கு அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக, ஒரு போனஸாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க.